ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நமக்கு செக்ஷன் சியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, உரைநடை பகுதியில். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குது, 8ஆம் வகுப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு 8ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்கக்கூடிய லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 8ஆம் வகுப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிரபஞ்சத்திலேயே என்னென்னா மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் அப்படின்னா அது வந்துட்டு மனித மூளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூளையில் இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில் வந்துட்டு இருக்குது. நம்ம மூளையில் செல்களோட எண்ணிக்கையே ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. அதில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ செல்ல நியூரான்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நியூரான்களோட வலைப்பின்னல் தான் என்னென்னா புத்திசாலித்தனத்தை வந்துட்டு சொல்லுது. ஸோ அது எந்த லெவலுக்கு வந்துட்டு வலைப்பின்னல் இருக்கோ அந்த லெவலுக்கு நம்மக்கிட்ட புத்திசாலித்தனம் வந்துட்டு இருக்கும். படைப்பு உணர்ச்சிகள், நம்ம புதுசு புதுசாக அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரியேட்டிவிட்டி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஞாபக சக்தி, ஸோ அது இருக்குது. எல்லாமே என்னென்னா அந்த நியூரானோட வலைப்பின்னலை வச்சு தான் என்னென்னா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மூளை வந்துட்டு முதுகுத்தண்டுலேருந்து முளைக்குது. அதாவது நம்ம பின்னாடி அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பேக் போனுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருந்து நம்மளுக்கு மூளை வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும். மூளையை 3 அடுக்காக வந்துட்டு பிரிக்கலாம். உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு. முன்மூளையில் மூக்கு, கண், இதோட முடிவுகள் வந்துட்டு முன்மூளையில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அடுத்து, சிறுமூளை நம்ம உடலோட அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் என்னென்னா கட்டுப்படுத்துறதுக்கு சிறுமூளை உதவுது. அசைவுகள், உணர்ச்சிகள், வளர்ச்சி, இந்த மூளையும் கட்டுப்படுத்துறதுக்கு சிறுமூளை வந்துட்டு என்னென்னா, அதாவது வளர்ச்சியில் உடலோட அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு சிறுமூளை உதவுது. மூளை வந்துட்டு ரொம்ப பசியாக வந்துட்டு இருக்குங்கிறாங்க. அதாவது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, மூளைக்கு 1 நிமிஷத்துக்கு 800 மில்லி பிளட் வந்துட்டு என்னென்னா தேவைப்படுது. அதனால் அந்த லைனை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. மூளை உடம்போட எடையில் 1/50 எடையாக வந்துட்டு இருந்தாலும் அதற்கு தேவையான குருதி பார்த்திங்க அப்படின்னா 1/5 வந்துட்டு இருக்குது. ஸோ 1/50 தான் அதோட எடை, ஆனால் அதற்கு தேவையான பிளட்டு பார்த்திங்கன்னா 1/5 அப்படிங்கிறாங்க. மூளைக்கு ஆற்றலை சேகரித்து வைக்க வந்துட்டு இடம் இல்லாதனால, ஸோ அது எல்லா எனர்ஜியையும் சேமிக்கிறதுக்கு மூளையில் இடம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் என்னென்னா அன் அகாடமி அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் முன்னாடியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம் வர வருதா, அதனால் பேட்ச் கோர்சஸ், ரிவிஷன் சீரிஸ் எல்லாமே என்னென்னா போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறிவு காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்துட்டு குரூப் 1 ப்ரிலிமினரி மெயினுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேட்டர், ஸோ இந்த கோர்ஸுக்கான எஜுகேட்டர்ஸ் இவங்க தான். அடுத்ததாக வெற்றி படி ரிவிஷன் சீரிஸ் அப்படிங்கிறது குரூப் 2 ப்ரிலிமினரிக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் என்னென்னா நிறைய எஜுகேட்டர்ஸ், ஸோ 10 எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஸ்பெஷலில் வந்துட்டு அந்தந்த எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அன் அகாடமி லேனர் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ரெஃபரல் கோடு வந்துட்டு GMK10 கொடுங்க. எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் GMK10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்துட்டு என்னென்னா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இமயம் தொடு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எஸ்ஐ எக்ஸாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. மார்ச் 16ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 7 பேர் வந்துட்டு என்னன்னா இந்த பேட்ச் கோர்ஸ் வந்துட்டு நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாரை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை லைவ் கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போது நீங்கள் GMK10ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்துட்டு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸஸும் என்னென்னா அன் அகாடமியில் போய்கிட்டு இருக்கு, லைவ்ல பொதுத்தமிழ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால தான் என்னென்னா அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு போய்கிட்டே எப்போதுமே வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். கையை ஆட்டுறது, ஆடுறது, பொருள்களை ஏதாவது தொடுறது, கண்ணை திறக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு மூளை தான் செய்யுது. ஸோ நம்ம எதையாவது இப்போ சுடுது அப்படின்னா தொட்டுட்டு நம்ம இப்போ டக்குன்னு கையெடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே மூளை இருக்கிற காரணத்தினால தான். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். தும்மல், இருமல், சூடான பொருளை தொட்டால் கையை எடுக்கிறது,
ஏப்ப விடுறது, கொட்டாவி, வாந்தி இந்த மாதிரியான செயல்களை செய்கிறதும் என்னென்னா முதுகுத்தண்டோட குறுக்கு இணைப்புகள் வந்துட்டு என்னென்னா செய்யுது, அதாவது ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. மூளைக்கு செல்ல போகக்கூடிய நரம்புகளில் இடவள மாற்றம் வந்துட்டு என்னென்னா ஒன்று நடக்குது. அதாவது வலப்பக்க செய்திகள் வந்துட்டு மூளையோட இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் என்னென்னா போகிறதா சொல்கிறாங்க. இடது பாதி மூளை, இடது சைடு இருக்கக்கூடிய அந்த பாதி மூளை பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, கணக்கு போடுறதுக்கு, அடுத்து தர்க்க ரீதியில் சிந்திக்கிறதுக்கு உதவுது. ஓகேவா? இடது பாதி மூளை மொழி அறிவு, அறிவாற்றல், பிரச்சனைகளை ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் சொல்லணும்ல அந்த மாதிரியானது, அடுத்து சதுரங்கம், இதுக்கெல்லாம் வந்துட்டு இடது பகுதி தான் என்னென்னா பார்த்துக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வலது பாதின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஷேப்பெல்லாம் இருக்கும்ல, வடிவங்களை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி உணர்றது, அதை ஃபீல் பண்ணுறது, கவிதை எழுதுறது, படம் போடுறது, அடுத்து வந்துட்டு நடனம் ஆடுறது, நடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கலைகள் தொடர்பானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலது பாதி தான் செய்யுது. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் யார் யார் அப்படின்னா நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வலது பகுதி மூளை வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு இருக்கும். இடது பகுதி வந்துட்டு பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு வந்துட்டு படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இடது பகுதி பிரெயின் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளோட புலன்கள்ல இருந்து, அதாவது புலன்கள் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க, கண், காது, தொண்டை, ஸோ அந்த ஆர்கன். ஓகேவா? ஸோ ஆர்கன்னே வச்சுக்கலாம், நம்மளோட அந்த ஆர்கன் கண், காது, தொண்டையிலேருந்து வரக்கூடிய செய்திகளை மூளை வந்துட்டு என்னென்னா தற்காலிகமாக ஒரு இடத்துல வந்துட்டு என்னென்னா சேமித்து வைக்கும். அதில் இருந்து சில செய்திகளை தேர்ந்தெடுத்து குறுகிய, அதாவது ஷார்ட் டேம் மெமரின்னு சொல்லுவாங்க, ஸோ கொஞ்ச காலம் மட்டும் நினைவுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு வந்துட்டு என்னென்னா அனுப்பி வைக்கும். சில செய்திகளை மட்டும், எல்லா செய்திகளையும் அனுப்பாது. தற்காலிக நினைவில் ஏதாவது ஒரு புதிய செய்திகள் வந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா பழைய செய்தி, இப்போ பழைய மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா 30 மெசேஜ் லிமிட்டட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 31வது ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பழைய ஒரு மெசேஜ் டெலீட் ஆகும். அதே மாதிரி தான், ஸோ தற்காலிகமாக நினைவில் இருக்கும்போது புதுசாக ஒரு செய்தி உள்ளே வரும்போது பழைய செய்தி வந்துட்டு என்னென்னா டெலீட் ஆயிரும். அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயினும் என்னென்னா ஒர்க் பண்ணுது. திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்தியை அதிக காலம் வந்துட்டு நம்மளால் தற்காலிக நினைவிலேயே வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நடந்திருக்குன்னா அதை நம்ம திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குற மூலமாக அந்த நினைவு, நம்ம தற்காலிக நினைவில் எப்போதுமே கூட அந்த செய்தியை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப நினைக்கப்படக்கூடிய செய்திகள் தேர்ச்சி பெற்று நம்மளோட மூளையில் நிலையான நினைவுக்கும் என்ன மாற்றப்படுது. தற்காலிகத்தில் இருந்து, அதாவது டெம்பரரிலேருந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்கு மாற்றப்படுது அப்படிங்கிறாங்க. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு நம்மளோட எல்லாரோட மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நம்மளோட அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சராசரியாக மனுஷன் வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் 20 வருஷம் வந்துட்டு என்ன தூங்குறான், அதில் 3 லட்சம் கனவுகள் வந்துட்டு காண்றதா சொல்கிறாங்க. நம்ம படிக்க படிக்க நம்மளோட நியூரான்களோட இணைப்பு சிக்கல்கள், ஓகேவா, அந்த நியூரான்களோட அந்த கனெக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ மூளையோட எடையும் என்னென்னா கொஞ்சம் கூடுறதா சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவும் என்னென்னா கூடுறதா சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா நம்ம புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட தான் இதெல்லாம் வந்துட்டு நடக்குது. சுஜாதாவோட தலைமை செயலகம், இது எதுக்காகனா சுஜாதாங்கிற அவங்களோட எழுதின அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதுவரையே படிச்சுட்டு இருந்தது. சுஜாதாவோட தலைமை செயலகம் அப்படிங்கக்கூடிய நூலில் இருந்து தான் என்னென்னா இந்த அறிவியல் செய்திகளை நம்மளுக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கிறது இந்த லெசன், இந்த நோட்ஸ் வந்துட்டு செஸ்டர் கால்சன் அப்படிங்கிறவர் 1938 ஃபஸ்ட்டு உலகத்தோட முதல் ஒளிப்படியை கண்டுபிடிக்கிறாரு. ஒளிப்படி அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் தான். கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துட்டு கிரேக்க மொழியில் வைக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா உலர் எழுத்து முறை, அதாவது ட்ரை ரைட்டிங் அப்படிங்கிறது இதோட பொருள் ஜீரோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு. இவரால் 1959 ஜெராக்ஸ் இயந்திரம் வந்துட்டு உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுது. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோடு அச்சிடுறதை வந்துட்டு என்னென்னா கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு காப்புரிமையும் என்னென்னா வாங்குறாரு. இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி
பான் டெலிகிராஃப் அப்படிங்கிறவர் தொலைநகல் கருவியை வந்துட்டு என்னென்னா உருவாக்குறாரு. ஸோ தொலைநகல் அப்படின்னா ஃபேக்ஸ் மாதிரி, ஸோ அந்த இதை வந்துட்டு உருவாக்குறாரு. இவரோட கண்டுபிடிப்பை வச்சு 1865 பாரிஸ் நகரில் இருந்து லியான் நகரத்துக்கு அந்த தொலைநகல் சேவையை வந்துட்டு என்னென்னா தொடங்கியிருக்கிறாங்க. 1985 அமெரிக்காவோட ஹாங்க் மாக்னஸ்கி அப்படிங்கிறவர் கம்ப்யூட்டர் மூலமாக தொலைநகல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ முன்னாடி இருந்தவர் தொலைநகல் தான், இது வந்துட்டு கம்ப்யூட்டர் மூலமாக எடுக்கிற மாதிரியே கண்டுபிடிக்கிறாரு. அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை வந்துட்டு சேல்ஸுக்கும் என்னென்னா கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான இன்ஜினியர் ஒருத்தர் ஜான் செப்பர்ட் பாரன் அப்படிங்கிறவர், இவருடைய தலைமையிலான ஒரு குழு வந்துட்டு பார்க்லஸ் வங்கி கணக்கான லண்டனில் 27/6/1967 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியிருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஏடிஎம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறாரு, இ காமர்ஸ். ஓகேவா, ஸோ இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1989 அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடையே என்னென்னா தொடங்கப்பட்டிருக்கு. 1991 இணையம் அப்படிங்கிறது இன்டர்நெட் அப்படிங்கிறது பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வருது. 2002 இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக என்னென்னா ஒரு நாளுக்கு ஒரு 29 டிக்கெட் வந்துட்டு என்னென்னா இணைய வழியை இன்டர்நெட் மூலமாகவே என்னென்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எப்போ 2002 29 டிக்கெட் வந்துட்டு சேல்ஸ் ஆகுது ஒரு நாளுக்கு. 13 வருஷம் கழித்து அதாவது 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 13 லட்சம் டிக்கெட் வந்துட்டு என்னென்னா பதிவு செய்யப்பட்டது. இது வந்துட்டு ஒரு சாதனையாகவே அப்போ வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1500 டிக்கெட் வந்துட்டு என்னென்னா பதிவு செய்கிற மாதிரி 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இந்த இன்டர்நெட்டை வந்துட்டு என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுக்கு எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே அறிவியல் சம்மந்தமாக இருக்கிறனால நம்ம இந்த டீட்டெயிலை வந்துட்டு இந்த நோட்ஸை வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கோம். தமிழில் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது போக இன்னுமே என்னென்னா நம்மளுக்கு 10th, 11th, 12th, 6thலலாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தென் ஆஸ் யூஸ்வலாக மெம்பர்ஷிப் ஆப்ஷன், ஸோ 29 ருபீஸ் அப்படிங்கிறது பேசிக் மெம்பர்ஷிப் 1 மந்த்துக்கு. அந்த மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸை 3 ருபீஸ், உங்களுக்கு எந்த நோட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டாபிக் அனுப்புனீங்கன்னா போதும், நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸை வந்துட்டு அனுப்பிடுவேன். இல்லை எனக்கு ஃபுல்லாக தான் வேணும் அப்படின்னா பார்ட் பி பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் மெம்பர்ஷிப்பு சேர்த்து, மெம்பர்ஷிப் இல்லாமனா 130 ருபீஸ். ஓகேவா, ஸோ அது போக பார்ட் சி வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 47 நோட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு நோட்ஸ்க்கு 3 ருபீஸ் கணக்கு போட்டு நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஜிபே ஐடி எல்லாமே வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 9 o'clock உள்ளே நாங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். தேங்க்யூ.